இந்த தம்பத்து ரொம்ப கரெக்ட். அதனால என்னைக்குமே எனக்கு கூட்டம் குறையாதுன்னு அதான் காரணம். அடடி அத பாரு இன்னொரு பாரு. ஐயா ரெண்டு ஆள் நம்ம முதலாளிக்கு விமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும்
நேரா அந்த அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதோட அந்த அம்மா ஒரு வார்த்தை முதலாளி கிட்ட சொன்னா அதுக்கு அட்டியே கிடையாது தம்பி. ஆமா தாத்தா, இப்ப எங்க போய் அந்த அம்மாவை பாக்குறது, எப்படி வேலை கேக்குறது? நீ சும்மா வாடா, அதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன். ஒரே சத்தம் முக்கியமான நான் சொன்னதெல்லாம் யாருக்கும் இருக்கட்டும். மறந்துடுறேன். என்ன என்ன முடிக்கிறேன். குபேர மவன் நாலு பேருக்கு மத்தியில சொன்னதுல இவர் ரெஸ்பெக்டே குறைஞ்சு போச்சு. ஏன்பா,
உங்களுக்கு கொஞ்சமாவது தன்மைங்கிறது தெரிஞ்சிருந்தா என்ன பத்தி நீங்களே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏவண்டா சொன்னா? சொன்னார். எவரு? ஏட்டு. அவர் கிடக்குறார். நான் இன்ஸ்பெக்டர்ல சொன்னேன், ஏட்டுகிட்டயா சொன்னேன். அபாரமான விளக்கம் அப்பா. உங்க அறிவு வர வர இப்படி பெரும்பாதையில போறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏய், ஏன் அறிவை பத்தி பேச உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? ஊர்ல இருக்கிற பத்து போய் என் பஞ்சாயத்தை கேட்க கிட்டுக்கிட்டு நடக்கிறான். இது என்னடானா என் புத்திய பத்தி பேச வந்துட்டான். இந்த தடவை போகட்டும், இன்னொரு தடவை இப்படி ரிப்போர்ட் செய்வீங்க. என்னடா செய்வேன்? செஞ்சு பாருங்களேன். செய்த என்னடா செய்வேன்? செஞ்சு தான் பாருங்களேன். பல்லு பதினாறு உடைச்சு கையில கொடுத்துருவேன். அயோக்கியா பையன், ஒரு பல்லையும் உடைக்க முடியாது. சும்மா ஏன்பா உடம்பால அடிக்கிறீங்க? உட்காருங்க. ராஸ்கோன், என்னடா சொன்ன? டேய் முத்தையா, டேய் முத்தையா, இன்னைக்கு இந்த பையில சும்மா விடக்கூடாது. ரெண்டு லவுண்டு தீர்த்து கட்டி போட கூட்டிட்டு போறாங்க. சோறு போடுற கொண்டு போய் பசியில உளறான். தங்கி, ஏன் இப்படி பசியோட நிக்கிறீங்க? வாங்க வந்து சாப்பிட்டு பேசுவீங்க. அப்பா, உன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பாவுக்கு புத்தி கூர்மையாவும் வேலை செய்து அதோட காரணம் வேற பேசுறாரு. அதனால அது அவருக்கே போடும். நாளைக்கு தான் முதல் முதல் டவுன் பஸ்ல டிரைவரா போறேன். அப்பா, அவருடைய சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஓஹோ, டிரைவர் ஆயிட்டாரா? டிரைவரு, அதனாலதான் பேச்சு வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வேகமா ஓட்டி பாக்குறாரு. எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் வேணாடே. இந்த பாருங்க, இதெல்லாம் ஒன்னும் புண்ணியப்படாது. தம்பி வேலுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். வேலைக்காரர் நினைச்சியா அல்லது என் பொண்டாட்டி நினைச்சாடா? ஐயோக்கே பயம். வேலு போய்தான் ரவுடி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நானும் ரவுடி தாண்டா. அது நான் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த வீட்டுல நீ மாத்திரம் இல்ல, அந்த வேலு போய பேசினாலும் சரி. வாட்டி ஓதா குத்து. ஹலோ, யாரு? ராமுவா பேசுறது? அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பினாரு, வந்து சேர்ந்ததா? படிச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அவசியம் வேலை கொடுத்துருங்க. ரொம்ப யோகிய பொறுப்பு உள்ளவங்க. நேத்து என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவங்க தான் காப்பாத்தினாங்க. அவங்கள டவுன் பஸ்லயே டிரைவரா போட்டுடுங்க. என்ன மனப்பிரமான கேள்வி என்ன சார்? லைசன்ஸ் இல்லாம டிரைவர் வேலைக்கு வருவோமா? சரி, உங்களை டவுன் பஸ்ல டிரைவரா போட்டிருக்கேன். கண்டக்டர் கிட்ட ரூட் எல்லாம் கேட்டு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா முறையா அத்தியமா போட்டு வரணும் தெரியுமா? உங்க ரவுடித்தனங்களை எல்லாம் இங்க வச்சுக்கப்படாது. இங்க மேனேஜர் ராமு. சார், பொறுப்பு எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இனிமே எங்க நடத்தைய பார்த்து முடிவு கட்டுங்க. வேலைய பாத்துக்கிட்டு சம்பளம் கொடுங்க சார். என்னப்பா இங்க நீங்க அதிகமா பேசக்கூடாது. அங்க கிளார்க் இருக்காரு, அவர் சில சமாச்சாரம் எல்லாம் கேட்பாரு, அவர்கிட்ட போய் பேசுவாரு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதே போ.
சொல்லாமா?
தேங்காய் பால் ஏது கடி. என்னங்க அதெல்லாம் வைக்கலீங்க? ஊறுகாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். போதும். என்னங்க, நானே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், அதுலயும் மிச்சம் வச்சிடறீங்களே, உடம்பு என்னத்துக்கு ஆகுது? உருவத்துக்கு தகுந்த உணவு தானே கொள்ளும். ஐமாச்சி வரட்டுமா? வாமா, டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சுதுப்பா. என்னங்க பொண்ணுகிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே? அது எனக்கு தெரியும், நீ பேசாதே. அது என்னப்பா இப்படி அரைப்பேச்சா பேசுறீங்க? முழு வார்த்தையா தான் பேசுங்களேன். என்ன விஷயம்? அது கிடக்கட்டுமா. ஏமா, உங்க பஸ் கம்பெனில மேனேஜர் ராமு பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறாங்கம்மா. அங்க வேலை செய்யற பெண்ணுகளுக்கு எல்லாம் டிபிகல் குடுக்கறானே. இதையும் சம்பளமே போதும்மா நம்ம குடும்பத்துக்கு. நீ வேற உத்தியோகம் பார்க்கணுமா? சரிப்பா, ராஜினாமா செய்துறேன். அப்போ நான் வரட்டுமா? வரட்டுமா? அம்மா என்னம்மா, உங்க அப்பா மிரட்டலை கண்டு பயந்து பயந்து என் உடம்ப பாருமா? கவலைப்படாதம்மா, நான் டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல டானிக்கா வாங்கி தர்றேன். அமிர்தலிங்கம், கடைசி தடவை சொல்றேன், என் பேச்சு கேட்டு நடந்தா உன் பொண்ணுக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அது தெரிஞ்சுதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அப்போ ஒரு காரியம் சரிங்களா? நேரத்தை வீணாக்காமே நல்ல புள்ள மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டீங்களா? அமுதா, சும்மா ஏன் சார் மிரட்டுறீங்க? நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளு. வேண்டாம். நான் சொல்ல வந்தது போதும். அமுதா, என் குணம் தெரிஞ்ச நீ இப்படியே பேசிட்டு வர, அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு. நான் என்ன பேசி சாரி மிஸ்டர். என்ன போடானா? ஒரு வார்த்தையில போறானா? அயல் நின்னுகிட்டு பொலைப்பிக்கிட்டு இருக்கிறான். வெறும் பயம். இவன் மகா அயோக்கியப்பா. இவனை பத்தி அப்பா 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 ஒண்ணும் சொல்ல முடியாது. யார் சார் வீட்டுல? யாருமே இல்லையா? கண்டக்டரும் மேனேஜர் போயிட்டாரு, டிரைவர் வந்துட்டாரா? வாங்க வாங்க, இங்க ஏன் வந்தீங்க? அமுதா, ஆண்கள் கிட்ட பெண்கள் கொஞ்சம் அடக்கு ஒடுக்கத்தோட பேசி பழகிக்கணும். அப்படியா? அந்த மேனேஜர் ராம போய் இங்கே வந்தான். அவர் இருக்கட்டா, நீங்க எங்க வந்தீங்க? இங்க பாரு, இந்த பாரு, அந்த பய விஷயத்துல நீ எப்பவுமே ஜாக்கிரதையா நடக்கணும், அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அது எனக்கு தெரியும், நீங்க போயிட்டு வாங்க. ஆரம்பிப்பீங்க. தம்பி. அம்மா, இந்த தம்பி யாரு? இவருதானே, நேத்து இங்க கம்பெனிக்கு டிரைவரா வந்தாரு, இன்னைக்கு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாந்து போவாங்க. என்ன சொன்னீங்க? அட என்னம்மா, எல்லாரும் எடுத்தரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிற. தம்பி நிக்கிறீங்களா? வந்து உட்காருங்க சார். இல்ல இல்ல இல்ல, நிக்கிறேன். இல்ல இல்ல, வாங்க வாங்க, காஃபி பலகாரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. இல்லங்கய்யா, ஐயா வராரு சாப்பிடுறதுக்கு. அட சும்மா இருமா, படபடபடபடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி கோச்சுக்கிடாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வேலு. நல்ல அழகான பேரு தான். ஐயா அழகான பேரு. ஐயா போயிட்டு வரீங்களா? போங்க சாமி போங்க. அமுதா, உனக்கு இன்னைக்கு சொல்றேன்,
நீ இந்த மாதிரி தனியாகிறது என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். ஐயா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், நான் வர. அமுதா, அந்த தம்பி சொல்றது வாஸ்தவம் தான். என்ன இருந்தாலும் நீ இப்படி படபடன்னு பேசுறதே தப்பு. அதை விட பெண்ணா பிறக்கிறது தப்பு. வயிற்று பிழப்புக்கா ஒரு பெண் வேலை செய்த அவளை பார்த்து கேலி செய்யறாங்களே தவிர அந்த பெண்ணுடைய நிலைமை யாரு நினைச்சு பாக்குறாங்க? என்னமோ அப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு, நமக்கு ஒரு குறைவும் வராது. யாரம்மா வீட்டுல? யாரையாவது இந்த பஸ்ல ஓடுற அம்மா இருக்காங்களா? அவங்க ஓடல, இப்ப நின்னுட்டாங்க. அட விட் நோட்டீஸ் நீயா ஏயா வெளியில இருந்து கத்துற? உங்க அவனம் அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படிங்களா? குளிர்ச்சியா பேச மாட்டேங்கிறிய. இப்ப எங்க வந்தீங்க, என்ன சமாச்சாரம்? உங்க அவனம் அச்சி போயா வெளியில குளிர்ச்சியா பேச. விரட்டாத உங்க அவனம், விரட்டாத. ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்த. என்னைய சமாச்சாரம்? உங்க ஃபாதர் இருக்காரு, ஒர்க் ஷாப் போயிருக்கிறார். கடைக்கு உங்க அவனம் என்னையா நடிக்கிறியா? கொஞ்சம் கூட கவலைப்படல. பதே சார், குட் பை. கோச்சுக்கிட்டியா? நீ என் பேச்சு கேட்டு நடந்தா உனக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அப்படிங்களா? உங்களை நான் சீமாட்டியா வாழ வைக்கிறேன். நிஜமா? என்ன சொல்ற? இந்த ஊரை விட்டு நீ எங்கே போக முடியும்? இரு பாத்துற. வெளியில காத்து அசாத்தியமா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. பரவாயில்லம்மா, அது வேணும்னு தான் இங்க படுத்தேன்.
நீ படுத்து தூங்கம்மா தூங்கு. வருவே சொல்லிவளே, என்ன பல ஆண்டுகளுக்கு பிறகு தோற்றம் போல் இருக்கே.
நான் இதே வழியா ரயில்ல போயிட்டு இருக்கிறேன் அடிக்கடி, ஆனா இறங்கறதுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. ஏன் பல ஜோலி? இப்ப பாருங்க, சமீபத்துல பொள்ளாச்சியில நம்ம குழந்தை சதுர கச்சேரி கச்சேரியை முடிச்சுட்டோம், ரயில்ல வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இறங்குன பிற்பாடு ரயில் மாறணும்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள ஐயா ஞாபகம் வந்துடுது, அப்படியே தலையை கழுவி என்ன சொல்றதுங்க, இந்த கர்ம வியாதி கொஞ்ச நாளா என்ன பிடிச்சிட்டு வாட்டி வளவு எடுக்குது. நல்ல டாக்டர் காமிக்கிறதானே, மருந்து சாப்பிட்டேன் தீரல, எனக்கு இங்கே தங்கிறேன். நாளைக்கு நாகப்பட்டினத்துல நாட்டிய கச்சேரி, 6ஆம் தேதி அரக்கோணத்துல பாட்டு கச்சேரி, 9ஆம் தேதி ஓகுடுற கும்பகோணம். அப்படியே அடிக்க என்ன யாருறேன் அலுவா அலுவா வாங்க. பசங்களா அமுதாவை தூட்டு வர சொன்னா அவங்க அப்பனே கும்பிட்டுங்கடா. பசங்களா போலீஸ் வந்து இங்க தேடிட்டு இருக்காங்களே, இந்த ஊரை விட்டு ஓடி போடுங்க. வர வர ஒரு நிலை இல்லையே, நேத்து கூட ஒரு கண்டக்டர் பொண்ண நிறுத்திட்டியாம. ஏன் ஒழுங்கா வேலை என்ன வச்சுக்கிட்டு வேடிக்கையா பாக்க சொல்ல? ஒன்னா ரெண்டா எத்தனை வேலை என்னமா நான் கவனிக்கிறது? உனக்கு வேலையை குறைக்கணும்னு தான் நாளையில இருந்து நம்ம கம்பெனிக்கு வேலுவையும் ஒரு மேனேஜரா போட்டுருக்கேன். வேலுவா? ஆமா, நம்ம டிரைவர் வேலுவா? ஆமாப்பா, அதே தான் சொல்றேன். நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சிடறேன். ஏன் என்ன? நீங்க ரெண்டு பேருமே மேனேஜர்கள் தான்ப்பா. அப்படி நமக்கு தேவையில்லை. நான் வாக்க டிரைவர் வேலை செஞ்சவன், எனக்கு சரிசமமான சீட்ல வந்து உட்காடுறதுனா. ராம ஆத்திரப்படாத, நீ ஆபீஸ் மேனேஜ்மெண்ட கவனிச்சுக்கோ, அவன் டிராபிக்க கவனிச்சுக்கிட்டோம். அது நம்ம கவரத்தும். தலையெழுத்து நல்லா இருக்கப்பா, தலையெழுத்து நல்லா இருக்கு அந்த பையனுக்கு. வணக்கம் சார், கூப்பிட்டீங்களா? வேலு, நீ ஒரு உண்மையான உழைப்பாளி, சம்பளம் வாங்குற இடத்துக்கு சளைக்காம வேலை செய்யறவன். உன் ரெக்கமெண்டேஷன்ல சேர்ந்த ஆள் இல்ல, கொஞ்சம் ஓசம் பேசுவேன். அப்படி ஒண்ணும் இல்லப்பா. யாரையா பாக்குறீங்க? என்னடா பாஷை இது? எல்லாம் நீங்க பேசுற பாஷைதான். ஐயோ, நம்ம வர வேண்டிய இடத்து விட்டு வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம் போட்டுருக்க. ஐயோ, என்னைய பேசுறீங்க? வேலு தகப்பனார் வீடு தானே இது? அப்ப பேசுனதா? ஐயா ஐயா, யாரோ பாக்க வந்திருக்காங்க. யாராவே? ஹலோ, குட் மார்னிங். நீங்க தானே வேலு தகப்பனாரு? ஒரு பயங்கரமான பயல வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. பயந்துட்டீங்களோ? நான் பயப்படாதாவது, வாழ்க்கையில பயன்ற வார்த்தை நான் கேட்டதே இல்ல. உங்க மகன் இருக்கானே வேலு, அவன் விஷயமா உங்ககிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உங்க மகன் விஷயமா ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். உங்க மகன் ரொம்ப நல்ல பையன் தான், ஆனா இப்ப வர வரதான் ரொம்ப சீப்பா போறான், ரொம்ப மட்ட ரகமா போறான். போனா போகுதுன்னு விட்டுட்டு வர்றேன், இல்ல தட்டி எரிஞ்சிருப்பாரு. உங்க மகனைத்தான் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லிவேங்க, அவனுக்கு சரியா தெரியாது. எனக்கு கூட தெரியலையா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லையே. நான்சென்ஸ். அதே கடைசி தடவையா சீரியஸா சொல்றேன், இனிமே அந்த பயர் ராங் ரூட்ல போனா இருக்கிற வேலை இருந்து சீட்டை கழிச்சு இந்த ஊர்ல இருந்து வெளியே விளட்டிடுவேன். அது மட்டும் இல்லையா, அவன் குடும்பமே அம்போன்னு நடத்துறவன் நிக்கிற அளவு கொண்டாந்து விட்டுருவன்னு கண்டிச்சு சொல்லிவேங்க அந்த இடியட் கிட்ட. அடே முத்தையா, கதவை சாத்திர. சோத்துக்கு விதியத்தனால சோம்பேறி பசங்களை கூட்டிக்கிட்டு மறுபடியும் நினைஞ்சிட்டு இருக்கான் போல் இருக்கு. தலைய சிவிடுவன் தெரியாத அவனுக்கு. நான் சந்தேகாயா? என்ன பிரதர் வர வர ஓவரா போ? என்ன சண்டியரா? நீ பாட்டை முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் சண்டி ஏறோம், ஒரு சுத்து நீ பேர என்கிட்ட? டேய் முத்தையா, இந்த அருவால கொண்டா என் வீட்டுல வந்து ஏன் போய் இத நீ கையிலே வச்சிருக்கியா? சிகரெட் சிகரெட்.
மாதிரி பெறப்பட்டீங்க அப்பா.
நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காது. உன் கல்யாண விஷயமா சொன்னே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது அப்பா? நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன், அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, நேரமா அது போகணும்னா. தம்பி எத்தனை தடவை கேக்குது ஊனு சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும், போயிட்டு வா. சரி வரப்பா. முத்தையா வர வர இந்த பய என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இப்போ தம்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டது. கும்பிட்டா பாத்தியா எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. தம்பி தாலி கட்டியாச்சு, தலை குடித்தாலும் வந்தாச்சு. இனிமே இந்த வீடு சொந்த வீடாக மாறி அடுத்த வருஷம் தங்க தொட்டுல ஒரு குழந்தை தவழலாம். போங்கம்மா. ஏன் நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக மாட்டீங்களா? என்னத்தா நீங்க இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி உங்க கூடவே இருக்கிறதுக்கு குருவி குஞ்ச புடிச்சு கூட்டுல அடைச்சு வச்சிருக்கேன். அண்ணன் இல்லாத நேரத்துல நீங்க அதோட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. பெருக்கா பெரிய புத்திசாலிடா நீ. அமரா, இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சாரே, அமரகவி பாரதியார் கூட சிட்டுக்குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு. எப்படி அத்தா? மனிதன் சிட்டு பாழணும்னு நினைச்சு தெய்வமே எனக்கு இரண்டு சிறகுகள் கொடுக்க மாட்டேன். பாழ்பட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எறிந்து விட்டு இச்சப்படி வானத்திலேயே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியிருக்க. அத்தா, அதனுடைய சுதந்திரத்தை கிடைத்து விருந்தாளிகளே ரெண்டு பேரும் இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரும் சாப்பிடுறது? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க. எங்க அம்மா வந்தா போதும், உலகமே வந்த மாதிரி. நீங்க 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, அதை தின்னு தீக்கிறதுக்கு நானும் எங்க அம்மாவுமே போதும். இவரு கிட்ட பேரு போடா பேசாம. தம்பி நான் வர்றேன்ப்பா. அம்மா, என் புத்திசாலி பொண்ணு, உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. தம்பி கொஞ்சம் முன்கோவி, அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மா, புருஷன் கொடியவரா இருந்தார் குடும்பத்திலே என்னைக்கும் குறவே இல்லை. நீ மகராஜா இருப்பேன், நான் வர்றேம்மா. என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? எல்லாம் நம்ம நன்மைக்குதான் சொன்னாங்க. சரி, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நீ என்ன பதார்த்தம் நல்லா சமைப்ப? நீங்க என்ன பிரியமா சாப்பிடுறீங்க? நீ என்ன சமைப்ப அத சொல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது சொல்லுங்களே. நீ வேம்பு சமைச்சு போட்டாலும் நான் கரும்பா சாப்பிடுறேன். திடீர்னு ஒரு நல்ல கணவன் கடிச்சிட்ட, அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு சதா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அமுதா, சந்தேகங்கிற வார்த்தை தான் பெண்களுடைய எண்ணத்துக்கு பெரிய இது. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன், உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்கு நடக்கவே மாட்டேன். இனி என் எண்ணத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்களே? நிச்சயமா நடக்க மாட்டேன். அப்படி என்ன? நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம் போக்கிரி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க. என்ன அத்தா, ஒருத்தர் தன்மை உயிரும் போது அவங்க செய்யற தவறையெல்லாம் நித்திட வேண்டியதுதானே பெருந்தன்மை கழகு. அமுதா, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம் தான். இந்த பணத்தை முத முதல்ல உன் கையால் இந்த உண்டி எடுக்கும். இது பணப்பெட்டியா மாறி அதுக்கப்புறம் இரும்பு பெட்டி ஆகி பிறகு பாராள பெட்டியிலே பவுன் பவரா உனக்காக சேர்க்கணும். உங்களுடைய பரிப்பு நன்கு இல்ல, அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன். நமக்கு இப்போ எல்லா அந்தஸ்து இருந்தும் ஒரே ஒரு குறை. என்னது? என்னுடைய
நம்மளுடைய தாய் தகப்பந்தான். நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாம தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அத நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அமுதா, எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருதே. வாங்கத்தா, நம்ம ரெண்டு பேரும் மாமா கிட்ட போய் கால்ல விழுந்து நல்ல வார்த்தை வாங்கிட்டு வரலாம். வேண்டாம் அமுதா, நான் ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டு போறேன். சரி, அப்ப நான் போய் சமையல் பண்றேன். சரி, நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்த அப்பா
இன்னொரு தடவை அந்த பொண்ணை பத்தி கேவலமா பேசாதீங்க. என்ன நம்பி வந்துட்டேன், கழுத்துல தாலையும் கட்டிட்டேன், கடைசி வரையில் அவளை காப்பாத்தியே தீருவேன். அப்ப நான் சொல்லபடி கேட்க மாட்டேன். முடியாது முடியாது, முடியவே முடியாது. போயிடு, என் மோத்தம் முடிக்க. என்ன பிரமாதம், ஒரு புள்ளைய பெத்தேன், செத்து போச்சுன்னு பால வாங்கிட்டு தலைமுடிட்டு போயிருந்தேன். போ, போறேன்ப்பா போறேன். இனிமே அதிகமா பேசாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் இந்த வேறு வீடு தேடி தானா நீங்க ஓடி வரல, நான் உங்க மகன் இல்ல. ஆயிரத்தை சொல்லு, இந்த ஐயா கண்ணு செத்து சடலமாய் சாம்பலா கிடக்கும் போது நீ வர்றேன்னு தெரிஞ்சா என் எறும்பு எட்டி நாலடி போல உங்க அப்பா. என்னடா ராஜா, நீங்க எல்லாம் இப்படி சத்தம் போடுறீங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கடா. நீங்க சொல்லலன்னா உங்களோட நான் பேச மாட்டேன். டூடு டூடு. ஓ ஐயா, இன்னும் ஏன் வயலு கேக்குறீங்களா? வந்துடுவார். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன நடந்தது? அமுதா, அப்பா கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிட்டு வர சொன்னீல்ல? ஆமா. அவரு பேசாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை நாடோடி பிசாசுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டார். பேசினா என்ன, மாமா தானே, அவங்களுக்கு மருமகளை திட்டத்துக்கு உரிமை இருக்கு, பேசுறாங்க. இதுல ஒண்ணு தப்பு இல்லையே. அத்தா, நீங்க ஆத்திரத்துல என்னை திட்டும் போது நான் எதிர்த்து பேசுறேனா? கிடையாது. அதே மாதிரி பெத்தவங்க சத்தம் போடும் போது நாமும் வருத்தப்படக்கூடாது. நீ இப்படி ஏதாவது சமாதானம் சொல்லுவேன்னு நினைச்சுதான் அவர் அவ்வளவு தூரம் பேசியும் கூட நான் என் கோபத்தை எல்லாம் அடக்கிட்டு வந்தேன். அப்படியே எப்பவும் பொறுமையோடு நடங்க, போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வரும். அமுதா, இன்னொரு சமாச்சாரம். உன்னுடைய அபிப்பிராயப்படி ரவுடி கூட்டத்தையும் கலைச்சிட்டேன், அங்கேயும் ரெண்டு பையனுக்கு விரோதியா மாறிட்டான். அத்தா, நல்ல காரியத்தை செய்யும் போது நாலு பேர் நமக்கு விரோதிகள் ஆயிட்டாலும் அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மைக்கு எப்பவுமே அழிவே கிடையாது. அமுதா, குற்றம் செய்தவன் உண்மையை உணரும் போதுதான் தண்டனைக்குள்ளாகிறான். இதுக்கு நீ என்ன சொல்ற? சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லட்டுமே? சும்மா சொல்லு. சாப்பிட வாங்கன்னு சொல்ற. இருந்தாலா திருட்டு பசங்களா, ஐயா வந்துட்டாரு. அவர் சாப்பிட வர வரைக்கும் சத்தம் போடக்கூடாது. நம்ம செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லணும். சொல்லலன்னா? சொல்லலன்னா அப்புறம் நான் அழுவேன். அது மாத்திரம் வேண்டாம். சார், இந்த பையன் இருக்கானே, இவன் என்ன பையன்? புலி பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா? ஒரு ரவுண்டுக்கு இவன் என்னையே அடிச்சுட்டான் சார். இருக்கட்டும் சார், இன்னில இருந்து நாங்க ரெண்டு பேரும் உங்க ஆள். இந்த புத்தி இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்தது? அவன் என்ன உதச்சதுக்கு அப்புறம் தானே சார் நீங்க நல்லவர்னு தெரியுது. இனிமே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு வைக்கணும். இந்த தடாவுரா இருக்கிற வரையிலும் நீங்க எடுக்கிற எந்த காரியத்துக்கு தடையே இருக்காதுங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க, இந்த ஊர்ல உங்களை ஒரு மனுஷன் ஆக்குறோம். இங்க கண்டக்டரா வேலை செய்தாலே அமுதா, அந்த பொண்ணத்தான் இந்த வேலு பைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. இந்த வேலுப்பைய என்ன செய்யறான், எங்க போறான், எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இடைக்காலத்துல இந்த வேலுப்பைய மேனேஜர் ஆனதும் கண்ணே தெரியாம எம் முன்னாலே துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். கம்பெனில இருந்து அவனை தொலைக்கிறதுக்கு நான் வழிய பாக்குறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க, இந்த காரியத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கோம். ஆமா பிள்ளையாரப்பா, தளபதி இதான் காப்பாத்தணும். யோ பணி அடியோ. யோ யோ யோ, என்ன மேல ஏற?
மகாலட்சுமி மாதிரி இல்ல. ஆமா ஆமா. அட பாவி பயலே, இந்த மாதிரி ஒரு பொண்ண கட்டி தொலைஞ்சாலும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒண்ணு, அது எந்த பெரிய இடத்து பொண்ணோ அதை நினைச்சு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்க. வாஸ்தவம் தான், இந்த மாதிரி பொண்ணு அந்த பயலுக்கு எங்க கிடைக்க போகுது? அவ எவ்வளவு ஒரு அனாதைய கட்டிக்கிட்டு அலையிறான். அட பிள்ளையாரப்பா, அந்த பயலுக்கு நீதான் நல்ல புத்திய கொடுக்கணும். கொடுப்பாரு கொடுப்பாரு, வாங்க. அமுதாவது இன்னொரு தடவை கேவலமா பேச வேண்டாம். வேலை,
உனக்கும் சொல்றேன், பிடிவாத வேண்டாம். நீ பேசாம இரு. அந்த பொண்ணு உன்னை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். உங்க முட்டாள்தனமான யோசனைக்கு இந்த நிமிஷமே முற்றுப்புள்ளி வைங்க சார். என்ன சொன்னேன்? உங்க பொண்ண கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக நான் தாலி கட்டின பொண்ண துரத்திருந்தமா? வேலே சச்சா, உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு மட்டநகமா பேசுவீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், யோசனை செய்யாம வேலுவை யாருன்னு தெரிஞ்சுக்காம அரைஞ்சிங்க. இந்த மாதிரி நடக்க எனக்கு ரொம்ப நேரமாக, ஆனா ஊர்ல ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு உங்க கம்பெனியில டிரைவர் வேலை கொடுத்து பிறகு மேனேஜர் பதவியை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் சும்மா போறேன். இந்த நிமிஷமே என் மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா செய்துடுறேன். இனிமே நான் எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எனக்கு பலன் இருக்காது. நான் வரேன் சார். வணக்கம். அப்புறம் உங்க முதலாளி என்ன சொன்னார்? அவர் மகளை என்ன கல்யாணம் செய்து சொன்னார். என்னது பயந்திரா? அது விஷயமா நான் மறுத்து பேசி பார்த்த முத்தி போய் அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கடைசியா உத்தியோகத்தையே ராஜினாமா செய்துட்டு வந்து. ராஜினாமா செய்துட்டீங்களா? ஏன் வருத்தப்படுறியா? இல்ல, எது வந்தாலும் நம்ம நன்மைக்குதான் வரும். அமுதா, மேற்கொண்டு நாம என்ன ஏற்பாடு செய்யலாம்னு நீ நினைக்கிறேன் சொல்லட்டுமா? சொல்லு. அத்தான், நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாருக்கிட்டும் கை கட்டி உத்தியோகம் செய்ய வேண்டாம். சொந்தமா நீங்களே ஒரு தொழில் செய்யுங்க. நல்ல புத்திசாலி. சரி, இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லட்டுமா? சொல்லு.
ஆடைதான் உடுத்தி ஆடி நடந்திடும் ஜோடிகளா. அந்நிய மோகந்தான் நம்ம நாட்டுக்கே இன்னமும் தேவையா சொல்லுங்களே. மதிப்பது இல்லையா துறைமகனாரே துறைச்சாணியாரே கவனு போடுறது எனக்குங்க. ஆட பஞ்சத்தை போக்காங்க நல்ல ஆம்பளை போலே நடத்தாங்க. மஞ்ச பூசுற அழகு முகத்துக்கு சுண்ணாம்பு பவுடர் ஏதுக்குங்க. அதுவா சுருக்கம் விழுந்த கிழவியும் கூட குமரி போலவே நடிச்சிடுங்க. லேடி 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 உங்களுக்கு கிராப்பு எதுக்குங்க. என்ன செலவே குறைக்கங்க. தலையில தொப்பி எதுக்குங்க. சொட்ட தலையே மறைக்கங்க. கையில பையி காய்கறி வாங்க. உதட்டில சாயம் பெண் குஷ்டம் போக்க. கழுத்துல டையி சுருக்குட்டு சாக. கண்ணுக்கு கண்ணாடி கொட்ட கண்ண மறைக்க. நாளுக்கு ஒர குஷ்டத்தை மறைக்க. அருமையான வழக்கமுங்க. அப்படின்னா நீங்களும் போட்டுக்குங்க. ஐயய்ய இது நமக்கு எதுக்குங்க. நான் சொல்றேன் கேளுங்க. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜி கொரநாட்டு புடவை கட்டி. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜி கொரநாட்டு புடவை கட்டி. நெத்தியில திலகமிட்டு நீண்ட கடை பில்லி விட்டு. தமி சென்ற நாளில் உலகம் கண்டு கண்டதையா. கட்டிடும் பழமையதை நாடும் பதே நல்லதையா. கொத்து மஞ்சள் முகத்தில் பூஜி கொரநாட்டு புடவை கட்டி. நெத்தியில திலகமிட்டு நீண்ட கடை பில்லி விட்டு. உலகம் கண்டு புகழ்ந்ததையா. நட்டிடும் பழமை அதை நாடும்பதே. வீட்டுல இருக்கிற போது மகனை பாக்கணும் பேரனை பாக்கணும்னு துடியா துடிச்சிங்க. ஆமாய்யா விடுஞ்ச சொன்ன பத்து பேர் வந்து அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொன்ன. ஏதோ பாக்கணும் ஒரு சதல வந்தது. இப்ப எனக்கு பிடிக்கல போறேன். அத பத்தி இப்ப என்னங்க. போங்க போங்க. நீ சும்மா என்ன இங்க சத்தம். யார் நீங்க பெருக்கா பெருக்கா. வேற யாரு வீட்டுக்கு வந்துட்ட போல் இருக்கியா. அங்க பாரு அன்னைக்கு கோயில்ல பாக்கல அந்த பொண்ணு. சரி சரி வாய். அரே உங்க பாரு யாரு அன்னைக்கு எங்க. எஜமா வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க அண்ணி. இவங்கதான் வேலண்ண அப்பா. ஐயா இவங்கதான் வேலண்ண சம்சாரம். வீடு வேலை வீடுதான். தவறு செஞ்சா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிமா இன்னும் என்ன யோஜனை. வாங்க நீங்க வாங்க மாமா உள்ள வாங்க. என்ன பாட படம் என்னடா ஓடாடுற போட்டு. உட்காருங்க மாமா. மாமா இன்னைக்குதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சு வீடும் நிறைஞ்சிருக்குது. அம்மா இத்தனை நாளா உன் குணம் தெரியாம உன் பேர்ல வெறுப்பாவே இருந்துட்டேன். அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிடம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய் ராஜா கண்ணு உன் பேர் என்னடா. மணி பாத்தியா அத பயவுல நறுக்கு தெரிச்ச மாதிரி அப்ப மாதிரி இல்ல பேசுது. மணி இது யார் சொல்லு. பூதம். பூதமா. மணி தப்பு. தாத்தா இல்ல குழந்தைய கடிஞ்சிக்காதம்மா. தாத்தா மீசையும் ஈசையும் பார்த்துட்டு பூதம்னு சொல்றான். ஐயாவரு இனிமே நான் இந்த மீசை எடுத்துட வேண்டியதுதான். ஏனுங்க. ஏன்னா என் மகன் சபதப்படி அவன் வீட்டுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா. அதனால என்னப்பா அப்பமா உள்ள 1000 தடவை சண்டை போட்டுக்கிறதா பழையபடியும் சேர்ந்துக்கிறதா. இதுல என்ன ஆச்சரியம். நீங்க ஒண்ணு தலை நிமிருங்க. ஒரேடியா சாக்கிட்டீங்களே. வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானுங்க. நீ ஒரு மெக்கானிக் சார். அப்பா இங்க வந்ததுல அமுதாவுக்கு இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய கா
கதலை நீங்க எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே வீட்டுக்கு புறப்பட வேண்டியதுதானே? ஐயா குரு என்னங்க உட்காரியா? இது யார் வீடியா? ஏன் வீடுதா? இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன். ஏய் முத்தையா, ஐயா போய் அந்த வீட்டுல இருக்க சாமான் தட்டு மூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு பூட்டி சாவிய கையில கொண்டா. இனிமே இந்த வீட்டுல நீ தாண்டா சமைக்கணும். அப்ப இப்பவே போகட்டுங்களா? ஐயா ஒரு ஐயா, இந்த பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்க, அடுப்பங்கரை கிட்ட போனா முகம் என்ன ஆகுறது? இந்தாமா இனிமே அடுப்பங்கரை கிட்ட நீ போக கூடாது, அந்த பையனா சமைக்கணும். அப்பா வேலு, இந்த மனுஷன் வேலை வேலைன்னு நெருத்தருவா அலைகிறான். ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துல மனுஷனை உட்காரு. அப்பா உங்க இஷ்டப்படியே இனிமே இங்க எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க மட்டும் சலிச்சுக்காம சந்தோஷமா இருந்தா போதும். சார் தந்தி வந்திருக்கு. தந்தி வந்திருக்கு போல இருக்கு. கொஞ்சம் பையனுக்கு வேர்த்து போச்சு. அடே ஏ தம்பி, பையனை காத்தாட கொண்டு போயிட்டோம். பத்திரம்டா பத்திரம் பத்திரம். அமுதா நாளைக்கு மெட்ராஸ்ல பஸ் ஓனர்ஸ் மீட்டிங்கா, அதனால நான் இப்பவே புறப்படணும். இப்பவே புறப்படணுமா அத்தா? பின்ன தந்தி வந்திருக்குல்ல. சரி பெருக்கா, பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து. மெக்கானிக் சார், நாளையிலிருந்து நம்ம கம்பெனிக்கு உங்களை பிரைவேட் செக்ரட்டரியா நியமிச்சிருக்கேன். பொறுப்போடு இருந்து வேலைக்கு வரீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதாது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒத்துக்க. சரி சரி டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் வாங்க வாங்க மாமா. வாயா சாப்பாடா, வா. பார்த்து பார்த்து வை, ஆறு கார ஓட்டுறவன் நீதானா? பார்த்து ஜாக்கிரதையா பந்தவசா கொண்டு போய் சேர்க்கணும் தெரியுமா? ஆகட்டுங்க. கூட போறவன் நான் தாங்க. அண்ணன் எங்க போனாலும் கூடவே போவேன். எல்லா பயலும் கொஞ்சம் நெஞ்சில பயத்தை வச்சு நடங்க. நீதானப்பா கூட போற? ஒரு பூஜால எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு சர்க்கரையை கூட்டு கலக்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ, தொண்டையை நினைக்கிறது போதும். அமுதா நான் வரட்டுவேன். சரி அத்தா, போனதான் லெட்டர் போடுங்க. தந்தியே கொடுக்குறேன். மணி நீங்க வரேன். பயவுள்ள கார்ல போறது ஒரு அம்சமா தான் இருக்கான். அது நீங்க ரசிக்கிறது ஒரு அம்சமா தான் இருக்கு. குறுக்க ஒருக்க இது விளையாடுதா? என் வாழ்நாள் பூராவும் கன்னியாகவே காலம் கழிக்கிறது மேல். அப்படி சொல்லாதம்மா, விமரிசையா உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும்னு தான் நான் இன்னும் உசுரோடு இருக்கிறேன். தவிரவும் ராமுவுக்கே உன்னை கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு கட்டி எனக்கு தாடி என் சொத்து பூராவும் ராமு பேருக்கே உயிர் வேறு எழுதி வச்சுட்டேன். இந்த நிலையில நீ இப்படி வாதம் செய்யலாமா? அப்பா முதல்ல உங்க உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யலாம். நீ சரியான சொல்லு, எனக்கு சௌக்கியமாயிடும். நான் யோஜனை பண்ணி சொல்றேன், டைம் ஆச்சு. நீங்க போட்டு அரைஞ்சு
முந்தி மாதிரி என்னமா ரயில்வேலையா இருக்காரு அடிக்கடி மணி அடிச்சு வர்றதுக்கு வேற நாங்க மெல்ல பெரிய செக்ரட்டரியா இருக்காரு எப்படி வர முடியும் அதெல்லாம் இருக்கட்டும்பா உங்க பழைய முதலாளி தயாநிதி பிள்ளை ஆமா மாமா என்ன வர சொன்னவா இல்லப்பா அவர் இறந்துட்டாருப்பா எப்படி மாமா இருந்தாரு என்னமோ உடம்புக்கு டிபிகல் வந்துட்டது அப்பா எப்பிள்ள நீ பெருமூச்சு விடாத என்ன அது
உங்க மனசை. என்ன சொல்றேன்? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். அங்கஜம், உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க. எம்மாதிரம் நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுப்பீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. அங்கஜம், உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடத்துறதுல அலைய விடுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க. என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்ப உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கடவுள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. தங்கஜம், நீ துணை இல்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா என் வாழ்க்கை குடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்தேன்? சொன்னாலும் நடக்காதது. ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க, அதுவே. அங்கஜம், உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பண்ண? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழு வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் என்னைக்கு மறந்துடாதீங்க. நான் வர்றேன். என்ன என்ன, பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன், ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படிக்கலாம், அடுத்த கார்ல. இந்த அம்மா யாருங்க? உனக்கேண்ட இதெல்லாம் சொன்ன வேலையை செய், எடுத்து வை. உம்மை தேடி ஒரு மடந்தி எலவர, உம்மை தேடி ஒரு மடந்தி. பங்கஜா, நீ எங்க போயிட்டு வர? வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போற. வைர மோதிரமா? நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு கொடுத்துட்டு வர? அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பங்கஜா, நீ வர வர என் பேச்சை மீறி போற. இதுக்குதானா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது? ஆமா, நீங்க பணத்தை கொடுமைக்குத்தானே வரவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் வெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். பங்கஜா, ஒப்ப உன்னை அனாதியா விட்டுட்டு போனா, உன்னை ஆட வச்சு பாட வச்சு படாத பாடுபட்டு வளர்த்த. இப்ப நீ போற, நான் சொல்ற, நீ போறதுன்னா இது வரைக்கும் உனக்கு செலவு செய்தத அனா பைசா கூட கணக்கு வச்சுட்டு போ. எனக்கு செலவு செய்தத நீங்க வாங்குற வழியில வாங்கிக்கங்க, நான் போறேன். போறியா? நான் போய் அதுக்குள்ள ஜாஸ்தி பலகாரம் பச்சோளம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணுவோம். தயார் பண்ணிட்டு கூட்டுட்டு வாங்க. பங்கஜம், என் வரவே நீ எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, உங்க வரவை எதிர்பார்க்கல. ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் மறவே இல்லை. பங்கஜம், என் காதல உரிச்சுக்கிட்டே இருந்த மனச கட்டுப்படுத்த முடியாது. திரும்பி வந்துட்டேன். பங்கஜம், என் மனைவியை தவிர அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத நான் உன் அன்புக்கு இப்படி அடிமையாயிட்டேங்கிறது நினைக்கிறேன். உண்மையோடு நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும்னு மனசோடு போராடிட்டு இருந்தேன். என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைச்சு பேரானந்தப்படுறேன். ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன், உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியது இனிமே உங்க கடமை. தங்கை, உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்த்து நான் பைத்தியக்காரனா மாறி, இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதையே மாறி. இறங்க இதை வரேன்.
கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச உடனே குடியிருக்கிற வீட்டை மறந்துட்டியா? அனாதையா வந்த அமுதா அவருக்கு ஆதரவு காட்டின, அவளை கைதொட்ட நாள்ல இருந்து உனக்கு அந்தஸ்து வாழ்வு அத்தனையும் இருந்தது. இந்த நிலையிலே அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறையே, இதுதான் உன்னை போல கண்ணியமுள்ள ஆன்மகம் செய்யற செய்கையா? என்னங்க என்னங்க? இது சாப்பிடுங்க. ஏங்க சூடா கொடுத்துட்டனா? இல்ல, இந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பால் தமிழரை தவறு விட்டுட்டேன். பாத்தீங்களா, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை இதை எழுதின ஓவியர் எவ்வளவு அழகா சித்தரிச்சிருக்கார். அதை விட எம் விதிங்கிற படத்தை ஆண்டவங்கிற ஓவியர் ஒரு புது மாதிரியா தான் சித்தரிச்சிட்டான். பங்கஜம், என் வாழ்க்கையில நான் தவற முதல் நாள் இது. இல்ல இல்ல, பங்கஜம் மனசுல நினைச்ச மாதிரி ஒரு கணவன்கிற நன்னாள் இது. மாடி எதிலும் புகுந்து கொள்ளையடிச்சிடுவேன் கள்ளன் நான், கொள்ளையடிச்சிடுவேன் கள்ளன் நான், கொள்ளையடிச்சிடுவேன். குடிசக்காரம் பிடிக்க வந்தா குதிச்சு ஓடுவேன் கள்ளன் நான், குதிச்சு ஓடுவேன். அப்போ நான் குதிச்சு ஓடுவேன். ஜோப்படி செய்வதிலே சூரனடா வீரனடா, துரத்தி வரும் போலீஸுக்கே திமிக்கி கொடுக்கும் திருடனடா. பாட்டு பாடி வந்தேன் குயிலே, பலப்பா வந்தேன் குயிலே, சொக்கா வந்தேன் கிளே. தினத்தா அஜத்தா தினத்தா சம்போ சம்போ தலக்கடி குமரகு பாட்டப்பா கைத்தடி. சமாதானம் சொல்ல என்னால முடியாது. இப்படி தரத்தனமா நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையே?
Thank you.
திறந்து போட்டு எங்க போனீங்க? பக்கத்துல போயிருந்தோம்மா. ஆமா, என்ன அஞ்சு தட்டு பிஎம் வர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு மூணு தட்டு பிஎம் வந்துட்டேன். பிருந்தாவனத்தை சுத்தி பாத்துருந்தோம், அவருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்துட்டாங்களாம். உடனே என்ன எங்க அனுப்பி வச்சுட்டாரு. அது சரி, நீ உங்க திறந்து போட்டு எங்க வீங்க? பக்கத்துல போயினேன், அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது, அதுக்கு வேண்டிய சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள உங்க கார சத்தம் கேட்டது, வந்துட்டேன். பொண்ண கூட கூட்டி வந்திருக்கேன். ஏமா அழுதுகிட்டு இருந்த? அழ வேண்டிய நில வந்து அழுதுதானே தீரணும். பெண்கள் எப்பவும் அழக்கூடாதுமா. ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி ஆண்களை உற்சாகப்படுத்த வேண்டியதுதான் நம்ம கடமை. இந்த பிடிவாதம் செய்யாதீங்க, என் வாழ்க்கை வரலாறு கேட்கணும்னு வற்புறுத்தாதீங்க. என்ன உன் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைச்சு தாராளமா உன் வரலாற்றை சொல்லலாம். ஐயா வர்றாருங்க. அப்ப நான் என் ரூமுக்கு போறேன், கூட்டிட்டு போங்க. பிருந்தாவனத்தை சுத்தி பார்த்துக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சுட்டீங்க? புருஷங்க, அப்போ என் மனைவி நில பாத்தீங்களா? நான் உங்க கேள்விக்கு ஏதோ பதில் சொன்னேன். அந்த பதில் உங்க மனசையே புண்படுத்தும் நான் எதிர்பார்க்கிறேன். பங்கஜம், ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நான் புறப்படுற அவசரத்துல ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையை மறந்து வந்துட்டேன். நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படட்டுமா? இங்க பாருங்க, என்கிட்ட பொய் மட்டும் என்னைக்கும் சொல்லாதீங்க. உங்க மனதையும் நான் என்ன தடுக்க அப்படின்னு எனக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டப்படி இப்பவே புறப்படுங்க. பங்கஜம், கள்ளம் இல்லாத என் மனைவியுடைய எண்ணம், என்னுடைய உள்ளமும் உன்னை நான் இணைத்து மறக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். அழைச்சுக்கிட்டு இல்ல ஊருக்கு போ, நான் கார்ல போறேன். விட்டு விடுக்க நடத்தி சேர்ந்த உடனே லெட்டர் போடுங்க. மறந்துட போறீங்க. ஒண்ணு சும்மா பாத்துக்கிட்டு இருக்காதம்மா, கண்ணு கட்டுடும். ஒண்ணு பக்கத்து ரூம்ல இருக்க பொண்ண நம்ம ஊர் கூட்டி போகலாமா? அந்த பொண்ணு ஊர் பேர் ஒண்ணும் தெரியாம எப்படி கூட்டிட்டு போறது? அதெல்லாம் அங்க போய் விசாரிச்சுக்கலாமா. ஒரு பொண்ணு புலம்புறத என்னால பாக்க முடியுமா? உனக்கு தெரியாது. சரி சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. அப்போ நான் போய் மூணு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வரேன். சேடி தெரியுமா, எங்க பட்டு குழந்தை பாலு ஊட்டி சோறு தின்னுமா? சிட்டுக்குருவே சிட்டுக்குருவே சேடி தெரியுமா, அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா? பொட்டு வச்சு புதுசு உடுத்தி பள்ளிக்கு போகுமா? அப்பா கிட்ட இருந்தா சந்தோஷமா ஆடி பாடுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேடி தெரியுமா, எங்க பட்டு குழந்தை பால் ஊட்டி சோறு தின்னுமா? சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேடி தெரியுமா? அமுதா, 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 ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா இருக்கேன் மணி? அம்மா ஏண்டா இன்னைக்கு இவ்வளவு கோபமா இருக்கா? தொடாதீங்க, உங்களுக்கு குழந்தை ஞாபகம் கூட இருக்கா? நீ என்ன சொல்ற? நீங்க இப்போ மெட்ராஸ்ல இருந்தா வரீங்களா? ஏ, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசிக்கலாம். வரேன். தொடாதீங்க. அம்மதா, குழந்தைய கூட தொடக்கூடாத அளவுக்கு நான் என்ன தவறு செய்துட்டேன்? உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. சரியாமத்தான கேக்குறேன். நீங்க மெட்ராஸ் இருந்தா வரீங்களா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? மெட்ராஸ் இருந்தா வர. என்கிட்ட பொய் மட்டும் எனக்கும் சொல்லாதீங்க. ஏன், மைசூர்ல இருந்தா வரேன்னு சொல்லுங்களே, உங்களை நான் என்ன செய்ய முடியும்? அதுவா தந்தி, நம்ம சம்பந்த விஷயமா மெட்ராஸ்ல இருந்து மைசூர் போய் அங்க இருந்து சொல்லி உன் மனசை மாத்திட்டாங்க. அதுதான் உங்களுடைய பேச்சு செய்கையெல்லாம் எனக்கு மாற்றமா தெரியுது. மாற்றம் அடைஞ்சு தவறான செய்கை செய்யறது நீங்களா? நானா? தம்பதிகளா வாழும் போதெல்லாம் திறமையோடு
ஒரு குழந்தைக்கு தகப்பு நானதுக்கு அப்புறம் தகாத காரியத்துல ஈடுபடுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. அமுதா, விஷயத்தை சொல்லாம நீயாவே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? நீங்களே தெய்வம், உங்க அன்பே அழியாத சொத்துன்னு ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கிற எனக்கு துரோகம் செய்ய உங்க மனசு இடம் தருதா? அமுதா, ஊராருக்கெல்லாம் புத்தி சொல்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே இப்படி நடக்கலாமா? என்ன உளற, சும்மா நடிக்காதீங்க அத்தா, எல்லாம் எனக்கும் தெரியும். உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த நிமிஷமே நிரூபிக்க முடியும். கண்டவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கிட்டு கண்டபடி பேசாதாமதா? கட்டுக்கதையா? அப்படி என்ன, எந்த பெண்ணுடைய சிநேகிதம் இல்லைன்னு நம்ம குழந்தை மேல ஆணையா சொல்லிடுங்க? என்ன முட்டாள்தனமா பேசுறேன்? இந்த சின்ன விஷயத்துக்காக குழந்தை மேல ஆணை கிட சொல்றியா? ஆமா, அவளோட சந்தோஷமா இருந்து கூட்டிட்டு போறேன். அடுத்த நீ என்ன செய்யணுங்க? அன்பும் ஆதரவும் தானே முக்கியம் அத்தா. உங்க கால விழுந்து கேட்கிறேன், நடந்தது நடந்து விட்டது, இனிமே என் வாழ்க்கை வேணா கருங்க அத்தா. அமுதா, இப்ப நீ என்ன என்ன செய்ய சொல்ற? இனிமே அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நடக்க மாட்டேன் சரதானே? ஐயோ, அவள் வெறுப்பா பேசுறதுக்கு நான் என்ன செய்தேன்? அதுதான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் ஏன் வெறுக்கிறேன்? வீட்டுக்கு வந்தா நிம்மதி வேண்டாம்? குடும்பத்துல சந்தோஷம் இல்லைன்னா மனுஷ சாகிறதே மேல. தம்பி, தம்பி, ஏ வேலு, வேலு, இந்தடா. நான் வாழ்வு மண்ணாகி போவா, துயரோ நிலை மண்ணாகி போவா, துயரோ நிலை உலகம் Thank you.
சந்தோஷமான வாழ்க்கையில நானே தடையா இருக்கணும். நான் ஏதாவது தவறுதலா பேசிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. அமதா, என் மேல் இருக்கிற ஆத்திரத்துல விழுந்த குடிக்கிற தண்ணியை கூட நான் தட்டிவிடணும். கணவனுக்கு பிரியம் இல்லைன்னு மனைவிதா சாகணுமே தவிர குழந்தையே பலி கொடுக்க கூடாதுன்னு தட்டி விட்டுட்டேன். அமுதா, இவ்வளவு பயங்கரமான முடிவுக்கா போயிட்டேன்? இந்த குழந்தையை விட்டு சாகிறதுக்கு உனக்கு எப்படி அமுதா மனசு துணிஞ்சுது? வேண்டாம் அமுதா, வேண்டாம், இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு போகாது. அமுதா, இதப்பா, இந்த நிமிஷத்துல இருந்து என்ன மறந்துடும். இன்னைக்கே ஒரு லெட்டர் எழுதி போட்டேன், நடந்ததையெல்லாம் மறந்துடு. எங்க ஊர்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. மனதெருத்து எங்க போறதுன்னு தெரியாம வீட்டை விட்டே புறப்பட்டு கடைசியா உங்களை மைசூர்ல சந்திச்சு. இதுதான் என் கதை. இமனா, நீ மனமாற நேசிச்ச காதலன் உன்னை கல்யாணம் செய்திக்க மறுத்துட்டாருன்னு சொன்னே தவிர அந்த நபர் யாரு எவருன்னு சொல்லலையே. வேண்டாம் பங்கஜ், உனக்கும் நல்ல காலவர். நீ மனசுல நினைச்ச காதலன் திரும்ப வந்து உன்னை கல்யாணம் செய்துகிட்டாலும் செய்துக்குவார். பகற்கனவுதான் பங்கஜ், அவர் இப்ப தனிமையிலே இல்லை, ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறாரு. உன் உள்ளத்தை புரிஞ்சிக்காத அந்த ஆள் ஒரு நல்ல இதயம் இல்லாத மனுஷனா தான் இருப்பார். நேர்ல சந்திச்சா நானே நியாயம் கேட்டுருவேன். விமலா, இங்க இருக்க வளர்த்த பாவி அந்த மனுஷனை நம்பி நீ எந்த விஷயத்தையும் சொல்லிடாது, அவர் சொல்றதையும் நீ கேட்டுடாது. என்ன பங்கஜம், என் உற்றார் உறவினர் மனைவி அனைவரும் உன்னை வெறுக்கின்றனர், என்னையும் நிந்திக்கின்றனர். ஆகையால் இதுவே என் கடைசி கடிதமாக கொண்டு என்னையும் நீ மறந்துவிடு, உன்னையும் நான் மறந்து விடுகிறேன். இதை மீறி என்னை மீண்டும் நீ சந்திக்க விரும்பினால் என் மனைவி குழந்தை இவர்களை நான் காணவே முடியாது. வேலும் பங்கஜம், பங்கஜம், என்கிட்ட யாரும் எதையும் கேட்க வேண்டாம். பங்கஜம், இத பாரு, சந்தோஷத்தோட வந்த இப்ப ஏன் இப்படி சஞ்சலப்படுற? இமனா, இந்த கடிதத்துல வந்த செய்தி என் வாழ்க்கைக்கே ஒரு முட்டுப்புள்ளி வச்சுட்டது. பங்கஜம், எங்க ஊர் டவுன் பஸ் முதலாளி வேணுவா? ஆமா, அவரே தான். பங்கஜம், என்கிட்ட யாரும் பேர், நான் தனிமையில் இருக்க விரும்புறேன். ஐயா, வாங்க வாங்க வாங்க. அம்மா, அன்னைக்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு வந்தேன். எனக்கே சீட்டு கொடுத்து வந்துட்டியா? வீட்டு விளாசி சீட்டு கொடுத்துட்டு வந்தேனே சொல்ல வந்தேன். இன்னைக்கு வந்தீங்களே. பிசினஸ் ஒரு சாதி இதுன்னு எத்தனை இருக்கு? இருக்கும் இருக்கும். என்ன, இந்த வேலை தீரலையா நமக்கு? தீர்ந்துடும் தீர்ந்துடும். கண்டையோட ரெண்டு சூடு போட்டா அப்படியே தீர்ந்து போயிடும். மலை கல்லாலே அப்படியே வச்சு கட்டி வச்சிருக்கியா? என்னங்க பிரமாதம், இன்னும் நாலு எடுத்து மெத்த கட்ட போறேன். அது போக அண்டர் கிரவுண்ட் கட்ட போறேன். மனுஷன் நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டீங்க. அவர் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவர்கிட்ட இந்த பிசினஸ்
நிச்சயமா சில சமாச்சாரங்கள்ல நாங்க பேச வேண்டியிருக்கு. அவர் வந்த உடனே நாங்க ராயப்பேட்டை உட்லன் சேர்க்கோம். அங்க வந்து சொல்லிடுறீங்க வர்றேன். கூட வேணா அவர் வரட்டுமே, அது நல்லதானே. நானே கூட வந்து தாலே. விமலா, பங்கஜத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பலனே இல்லை. மேற்கொண்டு நீ இங்க இருக்கிறது முறையில்லை. வேலுவை காப்பாத்த வேண்டியது கடக்கு. புறப்படு, தாமதிக்காது. வேலு வராம இருக்க வழி செய். வேலு இங்க வராம இருக்க உடனே வழி செய். புறப்படு, தாமதிக்காதே. இப்ப கூட
வீட்டுல அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வேலைன்னு அங்கதான் போயிருக்காரு. ஆபத்து வந்துட்டு அங்க மெட்ராஸ்ல பங்கஜம் வீட்டுக்கு வேலு இனிமே வந்தா ஆளையே கொலை செய்யணும்னு ராமும் அவனுடைய சகாக்களும் பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதும் வேலு அங்க போகாம தடை செய்ய தான் நான் ஓடி அந்த ஐயோ அண்ணா அங்கதானே போயிருக்காரு. அப்படியா? ஆமா. அப்ப நான் இப்பவே போறேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த சமாச்சாரம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வேலு வீட்டுக்கு இந்த விஷயத்தை உடனே தெரியப்படுத்து. நான் முதல்ல புறப்படுறேன். போய் அமுதா அம்மா புறப்பட வேண்டிய ஏற்பாடுலாம் செய். நான் பின்னாடி வர்றேன். அந்த ராம பைய கூட்டத்தை ஒழிச்சு கட்டணும்டா. சரி போலி. அம்மா நீங்க எங்க போறீங்க? தடை செய்யாதே பூங்காவனம் போர் ஆரம்பமாகி விட்டது. சங்கராதம் முழங்கி விட்டது. வெற்றியோட திரும்புகிறேன். வீர தமிழ் மணியை விடை கொடு.
அந்த குடும்பக்கார் அத்தார அந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்கப்போ அவர் முதல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இத்தனை சம்பவங்களுக்கும் நீதான் காரணமா? எல்லாம் உனக்காகத்தான் அவதா. அவதா, நீ உன் அத்தானை உயிரோடு நீ பார்க்கவே முடியாது. நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எல்லாம் போறோம்.